அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் மல்கி அத்துரேஸ் புத்தகத்துல 1:8 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம் நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து நீ உன் அதிபதிக்கு செலுத்து அப்படியானால் அதிபதிகள் ஆளுகை கவர்னர் ஆளுகை செய்யறாங்க இப்ப பாபிலோன் கவர்னர் தான் ஆளுகை செய்கிறார் அப்போ அந்நியனுடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோமே பொருளாதாரம் கெட்டு போயிருக்கிறது விளைச்சல் இல்லாமல் போய்விட்டது பொருளாதாரம் சிறுகிட்டு விட்டது பொருளாதார செழிப்பு இல்லை அந்நியர் ஆளுகிறார்கள் ராஜ்யத்தை காணோம் இப்படி சொன்னதெல்லாம் நடக்கல என்று தேவன் பேரிலே கசந்து கொண்டார் இந்த கசப்பு தான் அவருடைய அன்பையே கேள்வி கேட்க வைத்தது ஆனால் உண்மை என்னன்னு கேட்டா ஆண்டவர் சொன்னது ஏன் நடக்கலன்னா இவர்களுடைய பாவம் தான் காரணங்க அதனாலதான் நடக்கல ஆண்டவர் எப்பொழுதுமே நிபந்தனை அடிப்படையில் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆனால் நிபந்தனை விட்டுட்டாங்க தேவன் விட்டு தூரமா போயிட்டாங்க அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார்கள் எளியவர்களை ஒடுக்கினார்கள் ஆலய பிரகாரம் காரியங்களில் நிர்விசாரமா இருந்தாங்க ஓய்வினால அசட்ட பண்ணாங்க பலி செலுத்துவதில் பழுதானவர்களை செலுத்தி ஊனமற்றவர்களும் அவர் செலுத்தினார் இப்படி இவர்கள் பாவம் செய்திருக்க ஆனால் இவர்கள் நன்மை எதிர்பார்க்கிறாங்க ஏன் நடக்கலன்னா அந்த பாவம் தான் காரணம் அந்த உணர்வு அவர்களுக்கு இல்லை ஆனால் தேவனை கசந்து கொண்டார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறா உங்க காரியங்கள் ஏன் நடக்கல எங்க தவறி இருக்கிறீங்க கொஞ்சம் பாருங்க ஆண்டவர் குற்றம் சொல்லாதீங்க கசந்து கொள்ளாதீங்க நடக்காத காரியங்களுக்காக அதுக்கு பதிலாக ஆராய்ந்து பாருங்கள் எங்கே நீங்க உங்களை இழந்திருக்கிறீங்க எந்த உங்க வாழ்க்கையின் பகுதியிலே நீங்கள் கீழ்படியாம இருக்கிறீங்க அதெல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே நான் இந்த விஷயத்துல தவறி இருக்கிறேன் இன்னென்ன விஷயங்களை தவறி இருக்கிறேன் இதெல்லாம் என்னை விட்டு போகாமல் இருக்கிறது அதனால தான் எனக்கு ஆண்டதெல்லாம் வரலன்னு சொல்லி மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து நீங்கள் பலிபிடுத்துக்கு வந்தால் கர்த்தர் சொல்கிறார் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தந்து கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார் ஆதி அன்புக்கு மறுபடியும் திரும்புங்க கீழ்ப்படிதலுக்கு திரும்புங்க கர்த்தர் சொல்லாதெல்லாம் செஞ்சிருக்கீங்களே சொன்னதை செய்யல இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்து சிந்தி கெடுத்திருக்கீங்க உங்க இருதயம் கெட்டிருக்கிறது வேதாகமத்தை வாசிக்கிறது ஆக உங்களை விட்டு போய்விட்டது ஜபம் போயிருச்சு வேத தியானம் போயிருச்சு ஆவிக்குரிய காரியங்கள்லாம் போயிருச்சு அதில் சீர்கட்டிருக்கிறோம் அதை நீங்கள் சீர்படுத்துங்க கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் இழந்ததை எல்லாம் உங்களுக்கு திரும்ப தந்து உங்கள் ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஹலேலூயா ஹலேலூயா